ஓம் சாந்தி பாப்தாதாவுடைய விலை மதிக்க முடியாத ஞான ரத்தினங்களை நாம் தொடராக பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று கூட பார்த்தோம் தன்னுடைய முகத்தின் மூலமாக பாபாவை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தலாம் என்று இன்றைக்கு அதை பற்றி பார்க்கலாம் ஓம் சாந்தி தற்பொழுதைய காலத்தின்படி கணக்குப்படி பிரத்யட்சத்தினுடைய கணக்குப்படி இப்பொழுது சேவை கண்டிப்பாக நம்மிடம் வந்து வரும் எப்படி ஆரம்பத்தில் பாபாவுடைய சாப்பினுடைய விஷயம் வேறாக இருந்தது ஆனால் இப்பொழுது நாம் சேவையின் பின்னால் போக மாட்டோம் நம்முடைய சேவை தானாகவே வந்து வந்து சேரும் யார் உண்மையான சேவாதாரிகளோ அவர்களுக்கு மற்ற எந்த சேவை கிடைக்காமல் இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய முகத்தின் மூலமாக தன்னுடைய நடத்தையின் மூலமாக சேவை செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய முகம் பாபாவை வெளிப்படுத்துவது போல் காணப்படும் அவர்களுடைய நடத்தை பாபாவினுடைய நினைவை தரும் இதுதான் இதுதான் நம்பர் ஒன் சேவை எப்படி ஆரம்பத்தில் பிரம்ம பாபாவோடு கூடவே விசேஷமான பிராமணர்கள் ஈஸ்வரிய ஸ்தாபனைக்கு நிமித்தமானார்களோ அதேபோல இப்பொழுது முடிவு நேரத்திலும் பாபோவோடு கூடவே மெல்ல வெள்ளை மதிக்க முடியாத ஒப்பற்ற ஞான குழந்தைகளும் அப்படியே தேவரூபமாக தருவார்கள் இப்பொழுதிலிருந்தே பலனடைந்த சொரூபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று பாபா நமக்கு அறிவுரை சொல்கின்றார் இப்பொழுது சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கடந்து மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் விசேஷமாக பலன் பெற்ற சுரூபத்தினுடைய காட்சியை தானும் பார்க்க வேண்டும் தானும் காட்ட வேண்டும் பிறரையும் காட்ட செய்ய வேண்டும் இதுதான் நம்பர் ஒன் சேவை இளைஞர்கள் சொல்கின்றார்கள் இது எங்களுக்கு கடினமில்லை எளிதாகவே இருக்கிறது ஈஸ்வரிய சேவை நாங்கள் சகஜ யோகிகளாக இருக்கின்றோம் நாங்கள் சகஜ பிரம்மச்சாரிகளாக இருக்கிறோம் என்று இளைஞர்கள் தங்களுடைய அனுபவத்தை சொல்ல வேண்டும் எனவேதான் அப்படிப்பட்ட உறுதியான பிரம்மச்சாரி யோகி ஆத்மாக்களுடைய பிரபாவம் மற்றவர்கள் மீது ஏற்பட்டு விடும் அப்படி ஏற்படும் பொழுது மற்றவர்களுக்கும் பாபாவுடைய பிரதட்சத்திற்கான ஒரு நிமித்த பெரிய காட்சியாகிவிடும் அப்பொழுது பாபா வெளிப்பட்டு விடுவார் இதுதான் நம்பர் ஒன் சேவை தன்னுடைய முகத்தின் மூலமாக பாபாவை வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த ஞான ரத்தினங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் அச்சா ஓம் சாந்தி இதனுடைய தொடர்ச்சி பற்றி நாளை பார்க்கலாம்